உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் உங்களுடன். ரொம்ப ஒரு சாரி ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பெயின் அண்ட் சேட் நியூஸ் என்ன அப்படின்னா, அவர் ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்டுடைய முன்னாள் நீதியரசரும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதியும் நீதியரசருமான த கிரேட் ஜட்ஜ் எம் ஒய் இக்பால், முகமது யூசுப் இக்பால் இன்று COVID-19 இன்ஃபெக்ஷனால டெல்லியில் மெகாந்தா குருகிராம் ஹாஸ்பிட்டலில் அவர் வந்து எக்ஸ்பயர் ஆயிட்டார். அரவுண்ட் 1:32 PM நிசாமுதீன் கபரஸ்தான்ல அவர் லைட்டுடைய நல்லடக்கம் செய்யப்பட்டார். அதாவது கான்சன்ஷியஸ் ப்ரொஃபஷனல் அப்படின்னு எடுத்தோம்னா லீகல் கிராப் ஹானரபிள் ஜஸ்டிஸ் எம்ஒய் இக்பால் தான். அவர் பட்னாலேருந்து அப்புறம் ஜார்க்கண்ட் பிரிஞ்சு ஜார்க்கண்டில் அவர் அங்கே ஜட்ஜ் ஆகி பல நீதி நீதித்துறை சம்பந்தமான பணிகளை வகித்து மெட்ராஸை சீஃப் ஜஸ்டிஸாக வந்து இங்கிருந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து திறன்பட பணியாற்றினார். சிவிலில் வந்து எக்ஸ்பர்ட் அப்படின்னா ஹானரபிள் ஜஸ்டிஸ் எம்ஒய் இக்பால். அவர் அங்கே இருக்கும் போது தமிழகத்தை சார்ந்த உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பூஸ்டாக இருந்தது. அந்த பீரியடில் ஏதாவது ஒரு நோட்டீஸாக தான் ஆர்டர் போடுவேன். வெங்கையோடு நம்ம வந்து ரிலீஃப் எல்லாம் திரும்பது கிடையாது அவருடைய கோர்ட்டில். அதாவது ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஐ மீன் கவர்னர் பங்களாவில் வந்து அரசு மருத்துவமனை கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தபோது நான் வந்து ஒரு பொதுநலருக்கு தாக்கல் பண்ணி அந்த இடத்துல வந்து ஒரு இயற்கை வளம் இருக்குது விவேக் தான் சொல்லி அந்த பிரச்சனை ஃபைட் பண்ணேன். அப்புறம் டாக்டர் சிவந்தி ஆதித்யன் அவர் சொல்லி, அதாவது மெட்ராஸுடைய லேங் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னாலே அது அந்த கிண்டியுடைய ராஷ்டிரபதி பவன் தான். அதனால அங்கே வந்து ஏகப்பட்ட கிரியேச்சர்ஸ் இருக்கு. ஸோ அங்கே வந்து ஏற்கனவே சுருங்கி சுருங்கி போய் இன்னைக்கு கொஞ்சம் தான் பிளேஸ் இருக்கு. அந்த இடத்துல வந்து எந்த விதமான கட்டுமான பணிகள் மேற்கொள்ளப்படக்கூடாதுன்னு ஒரு புதுநலருக்கு தாக்கல் பண்ணேன். அவர் எங்கள் ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கும்போது ரிட் ஆஃப் கண்டினியூவஸ் ரிட் ஆஃப் மேண்டமஸ் அவர் கொடுத்தார். அதாவது தொடர்ச்சியான நீதி பேரவணை கண்டினியூவஸ் ரிட் ஆஃப் மேண்டமஸ் கொடுத்து இன்னைக்கு அந்த இடத்துல வந்து நீங்கள் எந்த விதமான கட்டுமான பணியும் மேற்கொள்ளக்கூடாதுன்னு உத்தரவு பிறப்பித்தது. அன் எக்ஸலன்ட் ஜட்ஜ். அவருடைய இழப்பு அப்படிங்கிறது வந்து இந்திய நீதித்துறைக்கு வந்து பெரிய இழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இயற்கையை பிரார்த்திக்கிறேன். ஜெய்.